விஜயோட நடிப்பில் கூடிய சீக்கிரமே திரைக்கு வர இருக்க படம் தான் தி கோட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் கபிலன் வைரமுத்து பாடலாசிரியராக பணியாற்றி இருக்காருங்க. இந்நிலையில் பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து சிம்புவும் ஐஸ்வர்யா ராயும் நடிக்க இருந்த ஒரு படம், அந்த படம் எப்படி கைவிடப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்பு ஐஸ்வர்யா ராயை வச்சு ஒரு படம் எடுக்க நீண்ட காலமாகவே திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மறைந்த இயக்குனர் கேவி ஆனந்த் தான் இயக்க இருந்தார். 2019 இதற்கான பணிகளையும் தொடங்கணும், ஆனால் கொரோனா தொற்று அப்போ பரவ ஆரம்பித்ததால் படப்பிடிப்பு தடப்பட்டுருச்சு. மேலும் இயக்குனர் கேவி ஆனந்தும் மறைஞ்சிட்டதால் படம் முற்றிலும் கைவிடப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காரு கபிலன் வைரமுத்து. இயக்குனர் கேவி ஆனந்த் பார்த்தீங்கன்னா 2021 மாரடைப்பால் காலமானார். அயன், கோ, காப்பான் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயக்குனதில் மிகப்பெரிய வெற்றி படம் கோ. அந்த படத்தில் முதன் முறையாக நடித்தது சிம்பு தாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்பு ஐஸ்வர்யா ராயை வச்சு ஒரு படத்துக்கு பிளான் பண்ணியிருந்தார். அந்த பிளானிங் கடைசி வரைக்கும் ஒரு பிளானிங்காகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த படத்தை யாராச்சும் இயக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இயக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் டப்பாவில் பதிவிடுங்க.